ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான, அதே டைம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்குற வந்து ஒரு போர்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து டிசைன்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. இந்த போர்டு வந்து இந்த டிசைன் நீங்கள் ஜென்ரலாக வந்து உங்களோட சாரீஸ், ஃபுல் சாரீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து பார்டர்ஸ், குர்தா சல்வார் பார்டர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் புர்காஸ், ஹிஜாப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்லீவ் டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்டு டிசைன் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற போர்டு வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் டாட்ஸ், த்ரீ டாட்ஸ் வந்து கொடுத்துருக்க மாதிரி. ஸோ இது என்னென்னா, இது வந்து நல்லா வந்து வித்து வந்து ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒர்க் பண்ணி சென்டரில் கூட கட் பண்ணி இது டபுளாக யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறீங்க, பார்டர் இந்த அளவுக்கு வித் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு வித்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்கு தேவையான ஒரு ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டாலிக் கோல்டு ஸ்டோன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். மெட்டாலிக் கோல்டு ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்பாஞ்ச் அண்ட் ட்வீசர், ஸ்டோன்ஸ் திருப்பறதுக்காக வந்து ட்வீசர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது இந்த அயன் பாக்ஸ். இது வந்து பார்த்துக்கோங்க, பஜாஜ் அயன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஹெவி வெயிட், நம்ம ஈஸியாக வந்து வீட்டில் வந்து ஹேண்டில் பண்ணலாம். அந்த மாதிரியான அயன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அயன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே நிறைய டவுட்ஸ் வருது. நம்ம லைட் வெயிட் யூஸ் பண்ணுமா, நார்மல் யூஸ் பண்ணுமா, எப்படி யூஸ் பண்ணும். ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுற ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் இது வந்து உங்களுக்கு ரேட்டுமே வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கேட்லாக் ஃபுல்லுமே அனுப்பிச்சி விட்ருவோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கூட அதுவுமே வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஸோ நம்ம இது ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ இது லென்த் வைஸ் நமக்கு ஒர்க் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இது வந்து லென்த் வைஸ் வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தான் நம்ம வந்து இந்த ஸ்டோன்ஸை வந்து தேய்ச்சி கொடுக்கணும். ஒரு டாப்லேருந்து நம்ம ஜஸ்ட் தேய்ச்சி கொடுக்கணும். மேக்ஸிமம் வந்து ஸ்பாஞ்சே வந்து இந்த பவுடர் பஃப் ஸ்பாஞ்சே வந்து யூஸ் பண்ணுங்கள். இது நார்மலாகவே நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நம்மகிட்டேயும் வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு டாப்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹோல்ஸ்லையுமே, டிசைன் ஹோல்ஸ்லையுமே வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். எப்போவுமே நிறைய ஸ்டோன்ஸ் போட்டு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு டிசைன், நீங்கள் ஒர்க் வந்து ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பாருங்கள், நான் ஒரு ஸ்வைப்லேயே வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஃபில் ஆகிடுது. இது ஜஸ்ட் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து நம்ம பண்ணிடலாம். இந்த ஒர்க் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு நம்ம சேனல் பார்த்தே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நான் நிறைய வீடியோஸ், டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு நுணுக்கங்கள் நான் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து தட்டி விட்டுக்கோங்க. இங்கே வந்து ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி இருக்கு. ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட்டு கையிலேயே வந்து திருப்பிக்கலாம். இல்லைன்னா நம்ம பீசஸ் காமிச்சோம் இல்லைங்களா, அது வச்சு கூட நீங்கள் வந்து திருப்பிக்கலாம். இங்கே ஸ்டோன்ஸ் ஃபில்அப் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் த்ரீ த்ரீ ஸ்டோன்ஸாக இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், எந்த எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸும் இருக்கக்கூடாது, ஓவர்லாப்பிங் ஸ்டோன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு டிசைன் வந்து பக்காவாக வந்து கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸை வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ நான் ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கார்னரில் இருந்து ஓப்பன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டைரெக்டாக ஸ்டிக்கர் ஷீட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கூட வந்து ஸ்டிக்கர் ஷீட் வந்து போர்டில் ஒட்டி நீங்கள் இது பண்ணலாம். நான் இப்போ வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். எப்போவுமே ஸ்டிக்கர் ஷீட் வந்து நம்ம போர்டை விட கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து ஒயிட் பேப்பர்லேருந்து தனியாக எடுத்துட்டேன். ஸோ கரெக்டாக அந்த லென்த்துக்கு கொஞ்சம் ஒரு 1 இன்ச் கேப்பில் வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஜஸ்ட் இப்படி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ
ஸோ இது நல்லா வந்து இந்த ஸ்பாஞ்சால் வந்து இப்படி தட்டி கொடுங்க. ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு எண்டிலிருந்து ரொம்பவே ஸ்லோவாக வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து எடுங்க. ஸோ எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து நம்ம ஸ்டிக்கர் ஷீட்டில் பிளேஸ் ஆகிருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கலாம். சப்போஸ் ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து வரலன்னா நம்ம மறுபடியும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஷீட் வந்து போர்டோட ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷீட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம போர்டில் வந்து ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே நம்மளுடைய ஸ்டிக்கர் ஷீட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஷீட் அதோட பேக் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு நிறைய ஷீட்ஸ் வேணும், நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அயன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டிசைனிங் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டிக்கர் ஷீட்டில் இருக்க டிசைனை இந்த ப்ளவுஸ் பிட், நான் வந்து ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கேன் டிசைனிங் பண்ணுறதுக்காக. இதில் வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு ஃபேப்ரிக் நீங்கள் எடுத்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மடிப்போ இல்லை சுருக்கமோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் டிசைன் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சாரீஸ்லலாம் ஒர்க் பண்ணுறப்ப அந்த சுருக்கம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லாவே வந்து அயன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஆல்ரெடி சாரீஸ் தான் நீங்கள் அயன் பண்ணி வெளியே அயன் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ரொம்ப ஃபோல்டிங்ஸ் வந்து இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஃபோல்டிங்ஸ்லாம் நிறையா இருந்தால் டிசைன் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஸோ நான் இங்கே தான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நான் நல்லா அயன் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒரு மடிப்பு கூட தெரியாத அளவுக்கு அயன் பண்ணிட்டேன். ஸோ இது அயன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அந்த ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து ஒயிட் ஷீட்லேருந்து எடுத்துடுங்க. நீங்கள் எடுக்கிறப்ப இது ஒரு லாங் ஷீட்டாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கக்கூடாது. ஸோ ரொம்பவே வந்து சேஃபாக எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு நாம. ஸோ அது நல்லாவே வந்து ஸ்டிக்கர் ஷீட்டும் உங்கள் கிளாத்தில் வந்து நல்லாவே வந்து ஒட்டிக்கும். ஸோ நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா அந்த ஃபோர் கார்னர்ஸுமே வந்து அந்த கிளாத்தோட ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ அயன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்க் மோடில் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா சில்க் ஒன்றால் சில்க் மோடு. நான் வந்து ஆல்ரெடி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து அயன் பாக்ஸ் அப்படியே வந்து டிசைன் மேலே வந்து வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் வச்சு நீங்கள் ஒரு 10-15 seconds வரையிலுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும். அயன் பாக்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் தேக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீட் வந்து அழகாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், எக்ஸஸ் ஹீட் வந்து வைக்காதீங்க. உங்களுக்கு டைரெக்டாக அயன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு யோசனையாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டிக்கர் ஷீட் மேலே காட்டன் கிளாத், எனி டைப் ஆஃப் தின் காட்டன் கிளாத் ஆர் ஹேண்ட்கர்ச்சீஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நியூஸ் பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். ஷீட்டில் யூஸ் பண்ணுறப்பன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வந்து கிளாத் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, எனி டைப் ஆஃப் காட்டன் கிளாத். அது அயன் பண்ணால் சூட்டில் வந்து கலர்லாம் போகாதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கிளாத் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா நியூஸ் பேப்பருக்கு அந்த எழுத்தோட இம்ப்ரெஷன் வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மோரோவர் நியூஸ் பேப்பரில் வந்து ஹீட் வந்து ஈஸியாகவும் வந்து பாஸ் ஆகாது. அது வந்து நியூஸ் பேப்பர் போய் நியூஸ் பேப்பர்லேருந்து ஸ்டிக்கர் ஷீட்க்கு வந்து வரணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ பெட்டர் யூஸ் காட்டன் கிளாத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம வச்சு வச்சு எடுக்கணும். இதுதான் வந்து ப்ராசஸ். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம கோல்டன் மெட்டாலிக் ஸ்டோன் வந்து பார்க்குறோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக்கில் 3 colors இருக்குது, சில்வர் அண்ட் பிளாக் மெட்டாலிக் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோஸில் அதுக்கு அந்த ஸ்டோன்ஸ் வச்சும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிள். ஆனால் கரெக்டாக ப்ராப்பரான ஹீட் வச்சு போடணும். யார் வேணாலும் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ண தெரியுன்ற யார் வேணாலுமே வந்து இந்த ஒர்க் வந்து ஈஸியாக செய்யலாம். இது வந்து ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ் இது. நீங்கள் ஒரு டெய்லர் ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை பொட்டிக்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ஆரி ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை சாரீ டிசைனிங் கம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நான் இப்போ பார்க்குறேன் இது எந்த அளவுக்கு, இது ஓரளவுக்கு ஷ்ரிங்க் வந்துருச்சு பாருங்க. ஷ்ரிங்க் வந்துச்சுனால ஹீட் வந்து நல்லாவே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு தான் வந்து அர்த்தம் உங்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிங்ஸ் வரல, ஸ்டோன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா செகண்ட் டைம் வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்டிக்கர் ஷீட். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டைமோட வந்து நிறுத்திக்கோங்க. இப்போ நல்லா நம்ம வந்து ஹீட் ப்ரெஸ் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டதுக்கப்புறம் அப்படியே கை வச்சிடாதீங்க, சூடாக இருக்கும். ஜஸ்ட்டு நல்லா எல்லா டிசைன்லையுமே, ஃபுல் டிசைன்லையுமே படுற மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா தட்டி கொடுத்துக்கோங்க. தட்டிட்டு ஒரு எண்டில் இருந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து இப்படி எடுங்க. ஸோ எடுக்கிறப்ப இன்கேஸ் ஸ்டோன்ஸ் வந்து ஃபேப்ரிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், ஸ்டிக்கர் ஷீட் இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் திருப்பி இப்படி வச்சு நீங்கள் மறுபடியும் அயன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பட் என்னோட ஸ்டோன்ஸ் வந்து எல்லாமே வந்து ஃபேப்ரிக்கில் வந்து பாருங்கள், வாவ், எல்லாமே ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டிக்காக இருக்குது. இந்த ஆரஞ்சுக்கு இந்த மெட்டாலிக் ப்ளூ கோல்டு வந்து ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஷீட் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அயன் பாக்ஸ் வந்து டைரெக்டாகவே கிளாத்தில் ஒரு மீடியம் அளவு ஹீட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் ஃபுல்லுமே வந்து டைரெக்டாகவே அயன் பாக்ஸ் வச்சு எடுக்கலாம். ஸோ டிசைன் மேலே ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து இந்த அயன் பாக்ஸ் ஃபுல் டிசைன்லையுமே வந்து நீங்கள் வச்சு எடுக்கணும். எந்த இடமுமே வந்து டிசைன் இருக்கிற இடம் வந்து மிஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு எடுத்துட்டதுக்கப்புறம் சூடாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த ஸ்பாஞ்சில் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க, டிசைன் ஃபுல்லுமே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்படி தேய்ச்சி பாருங்கள், இல்லை சுரண்டி பாருங்கள். ஸ்டோன்ஸ் ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு, ஸ்டோன்ஸ் வரலைன்னா சூப்பர். ஸ்டோன்ஸ் வரமா இருந்தால் எந்த இடத்துல ஸ்டோன் வந்திருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வச்சு டைரெக்டாக அயன் பாக்ஸ் வச்சு நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ், இப்படி தான் வந்து பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு ஃபேப்ரிக் அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட் வந்து வைக்கணும். நீங்கள் சப்போஸ் வந்து காட்டன் யூஸ் பண்ணுறீங்கன்னா காட்டன் தகுந்த ஹீட் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி சில்க்குக்கு தகுந்த ஹீட் வந்து கொடுக்கணும். ரேயானுக்கு ரேயான் ஹீட்டிங் ப்ராசஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து மாற்றணுமே ஒழிய மற்றபடி எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் பண்ணணும். நம்மகிட்ட நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருவோம். கண்டிப்பாக இந்த ஒர்க் வந்து நீங்களும் பழகிட்டு சூப்பராக வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து வீட்டில் இருந்து ஈஸியாக பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவங்க எல்லோரையும் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.